நாடாளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். देश अपनी सेनाओं की संख्या कम से कम रखेंगे। समझौते में यह भी है कि जब तक बाउंड्री इश्यूज का पूर्ण समाधान नहीं होता है तब तक एलएसी को स्ट्रिक्टली रेस्पेक्ट और एडहर किया जाएगा और उसका उल्लंघन किसी भी सूरत में नहीं किया जाएगा। इन समझौतों में भारत व चाइना एलएसी के क्लैरिफिकेशन द्वारा एक कॉमन अंडरस्टैंडिंग पर पहुंचने के लिए भी कमिटेड हुए थे। इसके आधार पर 1990 से 2003 तक दोनों देशों द्वारा एलएसी पर एक कॉमन अंडरस्टैंडिंग बनाने की कोशिश की गई, लेकिन इसके बाद चाइना ने इस कार्रवाई को आगे बढ़ाने पर सहमति नहीं जताई। इसके कारण कई जगहों पर चाइना तथा भारत के बीच एलएसी परसेप्शंस में ओवरलैप है। इन क्षेत्रों में तथा बॉर्डर के कुछ अन्य इलाकों में दूसरे समझौतों के आधार पर दोनों की सेनाएं फेस ऑफ आज की स्थिति का समाधान निकालती हैं, जिससे कि शांति कायम हो। इससे पहले कि मैं सदन को वर्तमान स्थिति के बारे में बताऊं, अध्यक्ष महोदय, मैं यह बताना चाहता हूं कि सरकार की विभिन्न इंटेलिजेंस एजेंसीज के बीच कोऑर्डिनेशन का एक इलेबोरेट और टाइम टेस्टेड मैकेनिज्म है, जिसमें सेंट्रल आर्म पुलिस फोर्सेज और तीनों हमारी आर्म्ड फोर्सेज की इंटेलिजेंस एजेंसीज भी शामिल हैं। टेक्निकल और ह्यूमन इंटेलिजेंस को लगातार कोऑर्डिनेटेड तरीके से इकट्ठा किया जाता है तथा आर्म फोर्सेस से उनके डिसीजन मेकिंग के लिए भी शेयर किया जाता है। अध्यक्ष महोदय, अब मैं सदन को சீனாவுடனான எல்லை பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது தெரிவித்து வருகிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது நியூஸ் செவன் தமிழின் டெல்லி செய்தியாளர் மதியழகரிடம் கேட்டு பெறலாம். மதியழகன், தற்போது நாடாளுமன்றத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார். இந்தியாவுடனான சீனாவுடனான எல்லை பிரச்சனை லடாக் பகுதியில் நிலவி வரக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று கூறி மத்திய அரசுக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது விளக்கம் அளித்து வருகிறார். இதில் சீனாவுடனான எல்லை விவகாரம் என்பது தற்பொழுது வரை முடியவில்லை, அந்த பிரச்சனை தொடர்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுமூக நிலைக்கு ஒரு இரு தரப்பும் ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் தற்பொழுது வரை அந்த எல்லை பிரச்சனையானது நீடிப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஒரு தீர்வு எட்டப்படவில்லை. எனவே அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமைதியான மற்றும் நியாயமான தீர்வை இந்தியா விரும்புகிறது. எல்லையில் அமைதியை கடைபிடிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அத்துமீறிய எந்த நடவடிக்கையும் அமைதியை சீர்குலைக்கும் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார்.